பதினின் கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக பார்க்க போறோம். முதல்ல வந்து பதினின் கீழ்கணக்குல மொத்தம் எத்தனை நூல்கள் அகம் இருக்கு புறம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அகம் வந்து ஆறு, ஆறு அகம் ஒரு புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி நீதின்னு சொல்லி சொல்லணும், சரியா? ஆறு முகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஆறு அகம் ஒரு புறமா போ, கீழே மீதி இருக்கிறது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நீதி நூல்களில் பெரியது எதுன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. பெரியது திருக்குறள், சரிங்களா? 1330 குறள் இருக்கு. அப்ப நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னு கேட்கும்போது இன்னா நாற்பது அதான் இந்த இடத்துல முக்கியம். அடுத்தது அகநூல்களில் பெரியது எதுன்னு கேட்கிறாங்க. அகம் சார்ந்த நூல்களில் பெரியது எதுன்னு கேட்கும்போது பெரியது திணைமாலை 150 வருது. அடுத்தது அகநூல்களில் சிறியது எது அப்படின்னு கேட்கும்போது பாருங்க, கார் 40 வருது. இந்த கார் வந்து எதுக்கு வருது? அகம், அதுல வந்து சிறியதுன்னு வருது. இங்க பாருங்க, இன்னும் 40 எதுல வருது? நீதி, அதுல வந்து சிறியதுன்னு வருது. பதினின் கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதுல நீதி நூல்களில் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த நீதி நூல்கள் திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல மிக பெரியது எதுன்னு கேட்கும்போது திருக்குறள் தான். ஏன்னா 1330 குறள் இருக்கா, அதனால திருக்குறள் வந்து பெரியதுன்னு சொல்றாங்க. நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னு கேக்குறாங்க. நீதி நூல்களில் சிறியது இன்னா 40 அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 40 தான் இருக்கும். அகநூல்களில் சிறியது எதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அகநூல்கள் மொத்தமா 6 இருக்கு, அதுல சிறியது எதுன்னு தான் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. கார் 40. இந்த கார் 40 வந்து சிறியது அப்படின்னா அப்ப பெரியது எதா இருக்க முடியும் அகநூல்கள்னா? தினைமாலை 150. அகநூல்களில் பெரியது எதுன்னு கேக்குறாங்க. பதினெண் கீழ்கணக்குல அகநூல்களில் பெரியது எதுன்னு கேக்குறாங்க. திணைமாலை 150 என்பது 150 வருது பாருங்க, இதுதான் வந்து பெரியது. இதுவே அகநூல்கள்ல சிறியதுன்னு கேட்டா கார் 40 வந்து சிறியதுன்னு சொல்லணும், சரியா? இது அப்படியே ஆப்போசிட், கார் 40க்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் என்று எதை அழைக்கிறோம் சொல்லி கேக்குறாங்க. திருக்குறள் 4 அடியாரா, திருக்குறள் 13 400, திணைமாலை 50, திணைமாலை 150, இன்னா 40, இனியவை 40. இதுல எது வந்து இரட்டை அறநூல்கள்னு கேக்குறாங்க அப்படின்னா பாருங்க, இஇ இரட்டை அறநூல், இன்னா 40, இனியவை 40, இதைதான் சொல்றாங்க. கனி மேதாவியார், கனி மேதாவியார் பாடிய இரண்டு நூல்கள் இருக்கு பதினெண் கீழ்கணக்குல. அந்த எந்தது இரண்டு நூல்கள்னு சொல்லி கேக்குறாங்க. ஏழாதி திணைமாலை 50 இல்ல ஏழாதி திணைமாலை 150, திணைமாலை 50, திணைமாலை 150, இன்னா 40, இனிமே 40 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏழாதி கனி மேதாவின்னு கேள்வி போட்டிருப்போம். அதே போல இங்க திணைமாலையில 150 வரணும், சரிங்களா? அதுதான் வந்து கனி மேதாவியார் பாடியது. கனிகள் மொத்தம் 150 கனிகள்னு சொல்லி சாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை பாருங்க. இதுல வந்து அகநூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அகம் சார்ந்த நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க. மொத்தமா 18 நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அகம் 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 6 அகம்ங்கிறது 6 முகம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். புறம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னாக்க 1, அப்ப 6 முகம் ஒரு புறமா போ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மீதி இருக்கிறது எத்தனை? 11. அந்த மீதி இருக்கிற 11 நீதின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்ப அகநூல்கள் மொத்தம் எத்தனை? 6ங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அப்ப அகநூல்கள் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இதுல எது அகநூல்கள்னு கேட்டா திணை மொழி 50, இன்னொன்னு திணை மாலை 150. இதுதான் வந்து அகநூல்கள்னு சொல்றோம். இந்த அகநூல்கள்ல இன்னும் சில மொத்தமா இப்ப ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல ஆன்சரை வச்சு. மீதி இருக்கிற 4 தெரிஞ்சுப்போமா? 5 திணை 50, 5 திணை 70, அடுத்தது கை நிலை 1, கார் 41. கையில கார் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இதே வந்து கார் 40 வரும். இன்னொரு இடத்துல கலவை 40 படிப்போமேங்க. அது வந்து எதுலங்க வருது அப்படின்னு கேட்டா களவு, அது பாத்தீங்கன்னா போர்க்களம் களவு, இது பாத்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல். அப்ப புறம் வந்து எத்தனை? 1 சொல்லியிருக்கோம், தெரிஞ்சிச்சா? இவ்வளவுதான். இதே வந்து கார் 40 வந்தா அது அகம், காருக்கு உள்ள போய் உட்காந்துக்கிறோம் அகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப களவழி 40ங்கிறது புறத்துல வந்துடணும். இப்ப நீதி நூல்கள் இருக்கு இல்லையா, மீதி 11 நீதினு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப வந்து பாருங்க, நான் திருக்குறள் இருக்கு, முக்கியமா திருக்குறள் சொல்லுவோம். நாலடியாரு, நான்மணிக்கடிகை சொல்லுவோமா, இன்னா 40, இனியவை 40, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, திரி கடுகம்,
இது அஞ்சு கருத்துனா இது மூணு கருத்து. அடுத்து முதுமொழி காஞ்சி, அடுத்து ஆச்சார கோவை, அதுதான் திருக்குறள் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த பதினொன்னு தான் என்னது, அதுதான் நீதி நூல்கள் அல்லது அது அறம் நூல்கள் என்றும் அதை நம்ம சொல்லுவோம். புறம் சார்ந்த நூல் எது, இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல புறம் சார்ந்த நூல் எது அப்படிங்கறது அந்த இடத்துல கேள்வி. இல்ல எது வருது, கலவழி நாற்பதா, கலவழி நாற்பது கார் நாற்பது சேர்ந்து வருதா, திணைமொழி ஐம்பதா, திணைமாலை நூற்றி ஐம்பதா, இன்னா நாற்பது, இனிமை நாற்பதா, ஏதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல புறம் சார்ந்த நூல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஏன்னா பதினெட்டுல நீங்க எடுத்துக்கிட்டாக்க ஆறு அகம்னு சொல்லியிருக்கோம், ஆறு அகம் ஒரு புறம்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ஆறு முகம் ஒரு புறமா போ, மீதி இருக்கிறது எல்லாமே நீதி நூல்கள்னு சொல்லியிருக்கோம் பதினொன்னு. இப்போ இதுல எடுத்துட்டோம்னா கலவை நாற்பது மட்டும்தான் புறம் சார்ந்த நூல்னு சொல்லி சொல்றோம். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல கீழ்கண்டவற்றுள் எது வந்து அறம் நூல், நீதி நூல்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கலவழி நாற்பதா, கலவழி நாற்பது கார் நாற்பதுமா, திரைமொழி ஐம்பது, திரைமாலை நூற்றி ஐம்பதா, இல்ல இன்னா நாற்பது, இனியவை நாற்பதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கலவழி என்றா நமக்கு வந்து அது புறம் சார்ந்த நூல்னு தெரியும், கலவழிங்கிறது புறம், இதே கார் என்பது அகம்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கேக்குறது நீதி நூல்கள் கேக்குறாங்க. இந்த திணை மொழி ஐம்பது, திணை மாலை நூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கிட்டா இது வந்து அகம் சார்ந்த நூல்கள் ரெண்டுமேன்றது நமக்கு தெரியும். அடுத்து இன்னா நாற்பது, இனிவை நாற்பது, இதுதான் வந்து நீதி நூல்கள்ல வருது, அறம் நூல்கள்ல வருது. பொறுத்துக கொடுத்துருக்கோம் பாருங்க, இன்னா நாற்பது திருக்குறள், கார் நாற்பது, திரைமலை நூற்றி ஐம்பது, சிறுபஞ்ச மூலம் ஏலாதி, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, இப்படி கொடுத்துருக்கோம். சரி, இந்த இன்னா நாற்பது திருக்குறள் இதுக்கு எது வருது, ரெண்டுமே என்னது நீதி நூல்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்ப நீதி நூல்கள்ல சிறியதுன்னு எடுத்துக்கிட்டா இன்னா நாற்பது, இது பெரியதுன்னு எடுத்துக்கிட்டா திருக்குறள். அப்ப இது ஆப்ஷன் ஆன்சரு. கார் நாற்பது, திணைமாலை நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கார் நாற்பது, திணைமாலை இதெல்லாம் எதுல வருது, அகம் சார்ந்த நூல்கள்ல தான் வருது. இப்ப அகம் சார்ந்த நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இதுலதான் சொல்றாங்க, அகம் சார்ந்த நூல்கள்ல சிறியது கார் நாற்பது என்று வருது, அதே போல பெரியதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு திணைமாலை நூற்றி ஐம்பது வருது. பாத்தீங்களா, இந்த இடத்துல இன்னா நாற்பதுன்னு ஒரு இடத்துல படிக்கிறீங்க, இது கார் நாற்பதுன்னு படிக்கிறீங்க. ஏன்னா இன்னா நாற்பதுங்கிறது எதுல சிறியது, நீதி நூல்ல சிறியது. இப்ப கார் நாற்பதுங்கிறது எதுல சிறியது, அகம் நூல்கள்ல சிறியது, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, சிறுபஞ்ச மூலமும் ஏலாதியும் இருக்குது, இது ரெண்டுமே வந்து பஞ்ச மூலம் வேர் அதை பத்தி சொல்லக்கூடியது, சுக்கு மிளகு திப்பிலி இந்த மருந்து பத்தி சொல்லக்கூடியது தான், அதனால மருந்து நூல்னு சொல்றோம். இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, இதை ரெண்டுத்தையும் நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம், இரட்டை நூல்கள், அதுவும் நீதி நூல்கள்ல வரக்கூடிய இரட்டை நூல்கள்னு சொல்லி சொல்லலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க, பதினேழு கீழ்கணக்கு பொறுத்துக, ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணைமொழி ஐம்பது, திணை மாலை நூற்றி ஐம்பது, இது எல்லாமே பாருங்க அகம் சார்ந்த நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரி, ஐந்திணை ஐம்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வரா, மாறன் பொறையனார், மாறன் பொறையனார் தான் இந்த ஐந்திணை ஐம்பதுக்கு தான் வருவாரு மாறன் பொறையனார். இதுவே வந்து ஐந்திணை எழுபதுக்கு வர்றது யாருன்னு கேட்டா மூவாதி, சரிங்களா, ஏழு பிளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு பத்து ஞாபகம், அதாவது எழுபதுக்கு தான் மூவாதி வருவாருன்னு சொல்லி சொல்றேன். திணை மொழி ஐம்பது, இந்த இடத்துல திணை மொழி ஐம்பது வருது, மொழி ஐம்பது வருது, ஏன் கண்ணை முழிச்சு முழிச்சு பாக்குறேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா. திணை மொழி ஐம்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணன் சேந்தனார், இது திணை மாலை நூற்றி ஐம்பது மாலை வருது பாருங்க, இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கனி மேதாவி. இப்போ ஒரு கனி, கனிகள் பூவாவது கனியாவது, அது வந்து அந்த பூ வந்து மாலையாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பொறுத்துக நூல் கொடுத்துருக்காங்க, அதனால ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கை நிலை, இந்த கை நிலை ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கும்போது புள்ளங்காடனார், சரியா. இந்த இடத்துல கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுனா என்னடா அங்க புல்லு பிடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கார் நாற்பது, இந்த கார் நாற்பது யாரு அப்படின்னு கேட்கும்போது கண்ணன்கிற பையன் கார்ல போய் கூத்தடிக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கார் நாற்பது கண்ணன் கூத்தனார். அடுத்தது களவழி நாற்பது, களவு அப்படின்னாலே என்னது, அதுவே திருட்டுன்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு, அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரி, களவும் பண்ணிட்டேன் என்கிட்ட பொய்யும் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பொய்கை யார் அப்படி, அவரு தான் களவழி நாற்பதுடைய ஆசிரியர். அடுத்தது திணை மொழி ஐம்பது, இந்த திணை மொழி ஐம்பதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இது வந்து கண்ணன் சேந்தனாருடையது தான். அந்த திரைமொழி 50. இது கண்ணன் கூத்தனார்னு வந்தா காரு கார் 40 வரணும். நூல் நூல் ஆசிரியர் கொடுத்திருக்கோம். நாலடியார் யாரு? நாலடியார் சமண முனிவர்கள். இந்த இடத்துல சமண முனிவர்கள் 4 வாங்கிட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மணிக்கடிகை, 4 மணிக்கடிகை இங்க பாருங்க. விளம்பி நாகனார், இந்த நாகனாருடைய 4 மணிக்கடிகை, நாகத்தின் கையில் 4 மணிகள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னா 40 அடுத்தது கொடுத்துருக்காங்க. இன்னா 40, இனியவை 40, ரெண்டு இருக்கு, இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னா அப்படின்னா கபிலர் இந்நாளில் தான் வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. கபிலர் இந்நாளில் தான் வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கலாம் சரிங்களா. இன்னா 40 கபிலர். அடுத்ததான் இனியவை 40 தான் வந்து பூதம் சேந்தனார். பூதத்துக்கு தான் இனிய பூதம், இனிமையான பூதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. திரிகடுகம் யாருன்னு கேட்கிறாங்க. திரிகடுகம் நல்லாதனார், அதாவது நல்லாதான இருந்தது, ஏன் வந்து அது திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி வச்சுக்கலாம். சிறு பஞ்சமூலம், இந்த இடத்துல வந்து பஞ்சமூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 5 வேர்கள் சம்பந்தப்பட்டது. 5 வேர்களையும், மூலம்னா வேர், அந்த வேர்களை கடிச்சு சாப்பிட்டுட்டு காரி துப்புறோம்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. சரி, சிறு பஞ்சம் மூலம் காரி ஆசான்னு சொல்லி சொல்றோம். மூலம்னா வேறு. ஏலாதி என்னது? ஏலாதி கனி மேதாவி, அவ்வளவுதான். இவர் பாத்தீங்கன்னா திணைமலை 150 அவர் தான் பாடியிருக்கிறாரு. அடுத்து ஆசார கோவை. ஆசார கோவை ஆணு வாயை திறக்கிறோம் சரிங்களா. ஆசார கோவை பழத்தை சாப்பிட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கோவை பழம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றோம், போய் பறிக்கும் போது முள்ளு குத்துது சரியா. ஆசார கோவை ஆணு சொல்லும் போது அந்த பெரிய வாயை தர, அப்பதான் கோவப்பழம் சாப்பிட முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார். குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. நாலடியார் தான் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல திருக்குறள் நாலடியார் எடுத்துட்டோம்னா 4 2 சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுக்கு உறுதினு சொல்லுவாங்க. வேளாண் வேதம், எப்படி வேதம் என்று சொல்லப்படுது. வேதம் எத்தனை நம்ம சொல்லுவோம், சதுர் வேதம்னு நம்ம சொல்றோமா, சதுர்னா என்ன 4, அதை வச்சு பிடிச்சிருங்க. இந்த இடத்துல வேளாண் வேதம் என்று சொல்லப்படுவது 4 அடி 6 தான் சொல்றாங்க. நீதி நூல்களுள் 2வது இடத்துல வச்சு போற்றப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. முதல் இடம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் திருக்குறள் தெரியும். அப்ப 2வது இடத்தில் வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கும்போது 4 அடியார் தான் செகண்ட். 15 கீழ்கணக்கு நூல்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு தொகை நூல் இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. நான் 15 மேல்கணக்குன்னு போகும்போது தொகை நூல்கள் வந்து 8 தொகை நூல்கள்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கிறீங்க அந்த இதுல 15 மேல்கணக்குல. ஆனா இங்க 15 கீழ்கணக்குல ஒரே ஒரு தொகை நூல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தொகை நூல் எதுன்னு கேட்டா நல்லா சொல்லுங்க, 4 அடி 6 சொல்லுங்க. பதுமனார் தொகுத்த நூல் எதுன்னு கேக்குறாங்க. பதுமனார் தொகுத்த நூல் எது அப்படின்னு கேட்டா 4 அடி 6 தான். ஏன்னா இந்த 15 கீழ்கணக்கு நூல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு தொகை நூல் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தொகுத்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் பதுமனார்னு சொல்றோம். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. 4 அடி 6. ஏன்னா திருக்குறளும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முப்பால் சொல்லுவோம், அறம் பொருள் இன்பம் சொல்லுவோம். அதே போல முப்பால் எதுல இருக்குன்னு கேட்டா 4 அடி 6 இருக்கு. அறம் பொருள் இன்பம், இந்த 3 அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் சொல்லி 3 முப்பால் கொண்ட நூல் எது? திருக்குறள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அதே போல அறம்பொருள் இன்பம் கொண்டது வேற எந்த நூல்னு கேக்குறாங்க. அதுல குறிப்பா அறம் வந்து 13 அதிகாரங்கள், பொருள் வந்து 24 அதிகாரங்கள், இன்பம் வந்து 3 அதிகாரங்கள்னு சொல்லி இத்தனை அதிகாரங்கள் கொண்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த முப்பால் பகுப்பு இந்த நூல்லையும் இருக்குது. எந்த நூல் அது? நல்லா கவனிங்க. 4 அடி 6. தருமர் எந்த நூலை முப்பாலாக பகுத்தார்? அதாவது தருமர் வந்து அறம் என்றும் பொருள் என்றும் இன்பம் என்றும் சரிங்களா, இந்த மாதிரி 3 பாலாக பிரிச்சது எந்த நூல்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல தருமர் தான் அதை பிரிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. 4 அடி 6 நூலம் தான் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 24 அடுத்த இன்பம் வந்து 3 30
மொத்தமா 40 அதிகாரங்கள் இருக்கும் இந்த நாலடியார்ல. அதே போல இந்த நாலடியார் ஒரே தொகை நூல்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அப்ப ஒரே தொகை நூல்னா இதை தொகுத்தது யாருன்னு கேட்கும் போதுதான் அந்த இடத்துல பதுமனார் தொகுத்தார்னு சொல்லியிருக்கோம். பதுமனார் தொகுத்ததுன்னு சொல்லியிருக்கோம். நூலினுடைய சிறப்பு கொடுத்துருக்காங்க, தர்மர் பகுத்த நூல், அதே போல பதுமனார் தொகுத்த நூல். இது உப்பால் பகுப்பு இந்த நூல்லையும் இருக்குது. மொத்தமா 40 அதிகாரங்கள் இருக்குது. திருக்குறள்ல எப்படி நீங்க 133 அதிகாரம் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த நூல்லையும் 40 அதிகாரங்கள் இருக்குது. இதுல இயல்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 12 இயல்கள் கொண்ட நூல் அது. அந்த இயல்கள்ல முதல் இயல் எது அப்படின்னு கேட்டாக்கா அது துறவரவியல் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை சிறப்பு கொண்ட நூல் எது தெரியுமா? நாலடியார் தான் அது. 40 அதிகாரங்கள், அதே சமயம் 400 பாடல்கள் கொண்ட நூல் எதுன்னு கேக்குறாங்க. 40 அதிகாரங்கள் இருக்கு. அறம், பொருள், இன்பம்னு சொல்லி முப்பாலாகவும் இருக்கும். அறம் பார்த்தீங்கன்னா 13, பொருள் 24, இன்பம் வந்து 3 அதிகாரம் இருக்கும். மொத்தமா ஆட் பண்ணா 40 அதிகாரங்கள் வரும். பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாக்க நாலடியார் தான் சொல்றாங்க. பாண்டியர்கள் முத்தரையர்கள் பாத்தீங்களா, பாண்டியர்கள் முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. அதுதான் நாலடியார்னு சொல்றோம். நம்ம அந்த சோழர்கள் பாத்தீங்கன்னா முத்தரையர் கிட்ட இருந்துதான் அந்த தஞ்சாவூரை கைப்பற்றினார் விஜயாலய சோழன். அப்புறம் பிற்கால சோழ மரபை தோற்றுவிச்சார்னு சொல்லி படிச்சிருப்போம். பாத்தீங்கன்னா அந்த முத்தரையர்கள் அவங்கதான் அது. அடுத்தது பாண்டியர்கள், இவங்களை பத்தி, ஏன்னா பாண்டிய நாட்டில் உள்ள அந்த சமண முனிவர்கள் தானே, அந்த சமண முனிவர்கள் இயற்றியது தானே நாலடியாரு. அதை பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் பத்தியும் முத்தரையர்கள் பத்தியும் நாலடியார் சொல்லுது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படிங்கிற இந்த அடி கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம். அதுக்கடுத்துதான் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்காலும் உதவாதார் நட்பு எண்ணாம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுவும் எதுல அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது மூன்றாவதா, நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரை உண்டு அப்படிங்கிற இந்த பாடலும் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாக்க நாலடியார்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா, நாலடியார் தான். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும், இந்த நாலடியார் சமண முனிவர்கள் இயற்றிய பாடல் தான். அதுதான் இந்த கல்விக்கரையில கற்பவர் நாள் சில. நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரை உண்டு அப்படிங்கிறது எல்லாமே நாலடியார்ல மிக முக்கியமானது. செல்வம் சகடக்கால் போல வரும், இது ஒரு அடிகள். இன்னொரு அடிகள் பால் சோற்றில் நெய் பெய்து உண்ணுதல் சொல்லி சொல்லக்கூடிய இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க நாலடியார்.